என்னோட பேர் காஞ்சனா. சுயநலமா இருக்கிறது தவறுங்களா? ஒரு வாழ்க்கைன்னு வந்துட்டா இப்ப நான் மத்தவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு போகணுமா, இல்ல எனக்கான ஆசைகளை நான் வந்து இது பண்ணிக்க கூடாதா, நான் குழந்தைங்களுக்காக மட்டும்தான் வாழணும், அதுதான் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றாங்க. வாழணும்னு எல்லா மனிதனுக்கும் ஆர்வம் தான், வாழக்கூடாதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. வாழணும்னு ஆர்வம் தான், ஆனால் எப்படி வாழ்னா முழுமையாக வாழின மாதிரி ஏற்படுன்றது நம்ம கவனித்து பார்க்கணும் தானே. ரொம்ப நானுன்னு போனால் நானுன்றது ஒரு நோய், இந்த நோய் பிடிச்சிருச்சு என்ன நமக்கு, எதே நடந்தாலும் நமக்கு ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அரண்மனையில் இருந்தாலும் இதே பிரச்சனை தான். அரண்மனையில் ராஜனாக ராணியாக வாழ்கிறவங்க முழுமையாக வாழல, பிச்சைக்காரன் மாதிரி ஏங்கி 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 தான் வாழ்கிறாங்க. இது சுத்த இருக்கிற சூழ்நிலைனால இல்லை, இது நமக்குள்ளே இருக்கிற மனநிலா மனநிலைனால் இப்படி நடக்குது நமக்கு. சுயநலம் நல்லதான், ரொம்ப நல்லதான். பிரச்சனை என்னன்னா அந்த சுயநலத்திலே கெஞ்சத்தனம் உங்களுக்கு, அதில் கூட கெஞ்சத்தனம், அதில்னாலும் எல்லை இல்லாமல் இருக்கலாமே. முழுமையாக சூழ்நிலை சுயநலத்தில் இருக்காம எல்லாம் என்ன சுயநலம் நமக்கு? இப்போ நமக்கு ஏதோ வாங்கிக்கணும், என்ன வாங்கிக்கணும்? பக்கத்து வீட்டில் யாரோ ஏதோ வாங்கியிருக்காங்க, அதை வாங்கிக்கணும். இல்லை அவர்கிட்ட இருக்கிறது வேணும் நமக்கு, இல்லைன்னா அவர்கிட்ட இல்லாதது வேணும். இது உங்கள் பற்றி இல்லை, அவர் பற்றி. நம்ம இருக்கிற சமூகத்தில் எப்படி எப்படி இருக்குதோ அப்படி எப்படி இது நடக்குது. நீங்கள் வாழணும், ஆனால் என்ன நடக்கணும்? இவன் முழுமையாக வாழணும்னு என்ன நடக்கணும்? முதல் இவன் முழுமையாக வளர்னு தானே, வளராமல் வாழ முடியுமா? முடியுமான்னு கேட்குறேன். இவன் முழுமையாக வளராமல் முழுமையாக வாழ முடியுமா? இப்போ ஒரு மரம் மாமரம்னு வச்சுக்கலாம், ஓ மாம்பழத்து மரம் முழுமையாக வளர்ந்ததானே நிறைய மாங்காய், அதில் வளராமையே மாங்காய் வரணும்னா அப்படி நடக்காது. எனக்கு வளர்ச்சி பற்றி ஆசை இல்லை சத்குரு, எனக்கு மாங்காய் தான் வேணும் அப்படின்னா மண் மாங்காய் சாப்பிட்டுக்கணும், மாங்காய் வராது. அப்படி எப்படியும் மண்ணிலேருந்து தானே மாங்காய் வர்றது, நாம் மண்ணிலையே ஒரு மாங்காய் பண்ணி சாப்பிட்டுக்கணும், அது ஒரு மாதிரி இருக்கும், மாங்காய் மாதிரியே இருக்கும். அது கூட பார்த்துருக்கீங்களா, இல்லை பெயிண்ட் பண்ணி வீட்டில எல்லாம் இப்போ வச்சுருப்பாங்க, ஓரளவுக்கு உண்மையான மாங்காய் மாதிரியே வளர்ப்பது மாதிரி இருக்குதா இல்லையா வீட்டில் வச்சது? ஒருத்தர் பிளாஸ்டிக் வச்சுருக்காங்க, ஒரு மண் வச்சுருக்காங்க, ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க, அது நல்லாவே இருக்குது, வாயில் வச்சுதான் தெரியும். இது அப்படி தான், இந்த நானு நானான்றது நல்லாவே தெரியுது, வாயில் வச்சுதான் தெரியுது பிரச்சனை. அப்படின்னா நான் வாழக்கூடாதா? நீங்கள் வாழணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வாழணுன்னா முதல்ல வளரணும் தானே, முழுமையாக வளர்ந்தவனு நான் வாழணும்னு எங்கே தேவையில்லை, எப்படியும் வாழ்க்கை நடக்கும். எதுக்கு? வளர்ந்துருக்கிறதுனால. வளராமல் வாழணும்னா ரொம்ப கஷ்டம், கஷ்டம் மட்டும் இல்லை அப்படி நடக்காது. அதனால் நீங்கள் வளர்ச்சி பற்றி பாருங்கள், வாழ்கிற பற்றி நினைக்க வேண்டாம். வளர்ச்சி நடந்துச்சுன்னா வாழ்க்கை எப்படியும் நடக்குது பிரமாதமாக, எதே நடந்தாலும் நல்லாவே நடக்குது நமக்கு. அதுதான் நான் சொன்னேன், ரொம்ப திறமையாக வளர்த்துனீங்க என்ன குழந்தை 15 வருஷத்துக்கு விட்டுடலாம், இல்லைன்னா 20 வருஷத்துக்கு விட்டுடலாம். ஒன்றும் திறமை இல்லாமல் வளர்த்துனீங்க என்ன, வாழ்க்கை முழுக்கமாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதனால சில பொறுப்பு அப்படி தான், ஆரம்பித்தேன் பூரைச்சு தான் விடணும், நடுவில் விட முடியாது. அது என்னத்துக்கு அவர் ஒன்றும் கேட்டு வரலையே, குழந்தை ஒன்றும் உங்கள் கேட்டு வரல, நீங்கள் தானே பண்ணிட்டீங்க, அதனால் நீங்கள் தான் பார்க்கணும். அது அப்படின்னா நான் வாழக்கூடாதான், அதுலேயும் வாழ்க்கை இருக்குது. வாழணுன்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட செயல் செய்யணும்னு இல்லை, நம்ம உணர்வு நிலையில் முழுமையாக உணரணும் தானே. வாழ்கிறதுன்னு என்னன்னு கொஞ்சம் ஆழமாக பார்த்துக்குங்க,
வாழ்கிறதுன்னா நான் அதே செய்யணுமா அதே செய்யணுமா அப்படி ஒன்றும் இல்லை. எதே செஞ்சாலும் முழுமையாக உணர்ந்து ஆனந்தமா அதுதானே வாழ்க்கை. பொறுப்பிட்டு செயல் செஞ்சால் தான் வாழ்க்கை, செஞ்சால் தான் வாழ்க்கை என்ற தன்மை விட்டுடுங்க. கண்ணு மூடி உட்காந்தே வாழ்கிறாங்க ரொம்ப தீவிரமாக. அதனால் ஏதோ ஒரு பொறுப்பிட்ட செயலே வாழ்க்கைன்னு நினச்சி பொறுப்பில்லாமல் நடந்து இருக்கிற சூழ்நிலையில் தாறுமாறாக பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்க வேண்டாம். இது சுயநலத்தை பற்றி இல்லை, நான் முழுமையாக சுயநலமாக இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன எந்த மாதிரி சுயநலமாக இருக்கணும் இப்போது சின்ன சின்னது வச்சுருக்கீங்க, நான் ஏதோ சினிமாவுக்கு போய்க்கணும் அது பண்ணிக்கணும் டான்ஸ் பண்ணிக்கணும்னு வச்சுருக்கீங்க, அப்படி வேண்டாம். நான் முக்தி அடையணும்னு வச்சுக்கலாமே, முழுமையாக சுயநலமாக இருக்கலாமே. இல்லை இன்னும் சுயநலமாக இருந்தால் நான் மட்டும் இல்லை உலகம் எல்லாமே எல்லா மனிதரும் முக்தி அடையணும்னு வச்சுக்கலாமே, எல்லாருமே ஆனந்தமாக இருக்கணும்னு வச்சுக்கலாமே. சுயநலத்துக்கு என்னத்தை கெஞ்சத்தனோன்னு கேட்குறேன், அதில் என்னால் ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லையா?